இன்றைக்கி நாம் பிரண்ட துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரண்ட துவையல் எல்லா விதமான வயிற்றுக்கோளாறுகளையும் சரி செய்யும், பசியை தூண்டும். பிரண்ட துவையல் செய்கிறதுக்கு ஒரு கட்டு பிரண்டை, அஞ்சாறு வரமிளகாய், அஞ்சாறு பூண்டு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, நெல்லிக்காய் அளவு புளி. பிரண்டைய நரம்பு நீக்கி ஆஞ்சி எடுத்துக்கணும். நரம்பு நீக்கி ஆஞ்சி எடுக்கும்போது கையை அரிக்குங்கிறதுனால நல்லெண்ணெய் தடவி நரம்பு நீக்கி ஆஞ்சி எடுத்துக்கணும். இந்த பிரண்ட துவையல சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது மூல நோய் சரியாகும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் இதை தொட்டு எடுத்து சாப்பிடலாம். பிரண்டையை ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் வரசட்டியில் நல்லெண்ணெய் விட்டு பிரண்டைகளை வதக்கிக்கணும். பிரண்டையில் விட்டமின் சி, கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. பிரண்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அம்மியில் முதல்ல வரமிளகாயை தண்ணி விட்டு விதைகள் மைய அரைப்படுற அளவுக்கு நைஸாக அரைக்கணும். மிளகாய் நல்ல மைய அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கணும். இறுதியாக நம்ம வதக்கி வச்சுருக்க பிரண்டை துண்டு அதையும் நார் நீங்கள் மைய அரைச்சிக்கணும். மைய அரைச்சி துவையல வடித்து எடுத்தோன்னா ஆரோக்கியமான சுவையான பிரண்டை துவையல் தயார்.